இந்த கல்யாணத்துக்கு வர ரெடி ஆகுறதே எவ்வளோ பெரிய பிரச்சனை. மா சீக்கிரங்கம்மா, டைம் ஆகுதுமா. இந்த 2 நிமிஷங்க முடிஞ்சு. இப்படிதான் சொல்லுவ. டை விங்க கொஞ்சம் அதிகமா போட்டோமோ இருக்கட்டும். யார் எவ சொல்லுவா. மா சீக்கிரங்கம்மா, டைம் ஆயிடுச்சுமா. இந்தங்க 2 நிமிஷங்க முடிஞ்சுச்சுங்க. தம்பி வண்டி ரெடி பண்ணு. லிப்ஸ்டிக் தான் கொஞ்சம் ஆயிடுச்சு. ஆனா அன்ற மா டைம் ஆயிடுச்சு மா, சீக்கிரம் கிளம்ப, வண்டி வேற ரெடி ஆயிடுச்சு. என்னங்க லிப்ஸ்டிக் தானே போட்டுருக்க, அதுக்கே எப்படி கத்துறீங்க? இல்ல 2 நிமிஷம் 2 மணி நேரமா லிப்ஸ்டிக் தான் போட்டுருச்சுங்க. முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு. சரி, போன வாரம் ஒரு கலர் போட்டது, எப்போ ஒரு கலர் போட்டுருக்க? அது வந்து போன வாரம் போட்டது முடிஞ்சிருச்சுங்க. டெய்லி போறல, அதான் இந்த வாரம் புதுசா ஒண்ணு வாங்கிருக்கேன். வாரம் வாரம் ஒரு லிப்ஸ்டிக் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க நீங்க. ஏங்க இதுக்கு தான் வேணாம்னு சொல்றது? இந்த மாதிரி லிப்ஸ்டிக் வந்து ஒவ்வொரு வாரமும் நான் காலி பண்ணுவேன். காசு செலவாகுது, நேரம் செலவாகுதுன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு தான் நான் சொன்னேன். இந்த மார்க்கெட்ல வந்து லிப் டாட்டூன்னு ஏதோ புதுசா ஒண்ணு வச்சிருக்காங்களா, அது போட்டா நிரந்தரமா நம்ம உதடு சர்வ் ஆயிடுமா, அங்க கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் கேட்காதீங்க, இங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருங்க. லிப் டாட்டூ போறதுக்கு 5000 செலவாகுமா? ஹாஸ்பிடலுக்கு 6 லட்சக்கணக்கில் செலவு பண்றது. லட்சக்கணக்கில் என்னங்க சொல்றீங்க? லிப் டாட்டூ லிப் டாட்டூன்றியா? அப்படின்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? அதுதாங்க, எனக்கு இப்ப ரோஸ் கலர் வேணும்னு வச்சுக்கோங்கல, அது வந்து இதுல ஏதோ பெயிண்ட் அடிச்சு விடுவாங்களா, இல்ல சிவப்பு கலர் வேணும்னாலும் பெயிண்ட் அடிச்சு விடுவாங்களா? அந்த பெயிண்ட் எப்பயுமே போகாதான், நிரந்தரமா இருக்குமாமே. நம்ம குளிச்சாலும் ஒண்ணு இல்ல, வேர்த்தாலும் ஒண்ணு இல்லையாமே. என்ன பில்டிங்க சாரம் கட்டி பெயிண்ட் எல்லாம் அடிக்கிறதுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மைக்ரோ சைஸ்ல ஊசி ஒண்ணு இருக்கும், அது மேலையும் உன்னோட உதட்டுக்குள்ளயும் பெயிண்ட் அடிப்பாங்க. நீ சொன்ன மாதிரி அது வந்து நீ சாப்பிடுறப்ப சாப்பாட்டோட கலந்து உள்ள போகும், அதனால உனக்கு வயிற்றுல பிரச்சனைகள் ஏற்படும். சம்டைம்ஸ் உங்க ஊசிய தவறுதலா மாத்தாம விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட பிளட்டும் பிளட்ல கலந்து HIV வரதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஆமா, அது மட்டும் இல்லாம இப்ப உனக்கு ஊசி போடுறாங்கல்ல, அந்த ஊசி மாசம் மாசம் எப்படியும் மாத்திதான் உனக்கு, ஏன்னா நீ சாப்பிடுற தண்ணி குடிக்கிற இதெல்லாம் பண்ற, அதனால அது அழியதான் செய்யும். அந்த ஊசியே வந்து உனக்கு மாசம் மாசம் மாத்திதான் ஆகணும், சரியா? மாசம் மாசம் அப்படி மாத்தும் போது உன்னோட உதட்டுல அந்த மார்க் இருக்கு தெரியுமா, அது பர்மனன்ட் ஆகி அது அப்படியே பிளாக் ஆகி ஒரு மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி இருக்கு அது லிப், அது வந்து ரொம்ப கோரமா இருக்கும். அது மட்டும் இல்லாம லிப்ஸ்டிக்ல அந்த ஊசி எல்லாம் போடுறாங்கல்ல, அது போடும் போது உன்னால மூச்சு இருக்கு தெரியுமா, மூச்சு விடுறதுக்கே நீ கஷ்டப்படுற வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் தெரியாம நீ ஏதோ ஊசி போடுறேன் இது போடுறேன் கொண்டு பூசுவோம். அம்மா